அலெக்சாண்டர் கிரேக்க புயல் எனப்படும் திரு அலெக்சாண்டர் உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளையும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து பல நாடுகளோடு யுத்தம் செய்து வெற்றியும் பெற்று வாழ்ந்து வந்தார் எண்ணற்ற செல்வங்களை சேர்த்து வைத்தார் ஒரு நாள் மரணம் அவரை நெருங்கியது மரணத்திற்கு முன்னால் தனது தளபதிகளை பார்த்து மூன்று கட்டளைகளை இட்டார் ஒன்று நான் மரணித்த பிறகு என்னுடைய சவப்பெட்டிக்கு வெளியில் எனது இரு கரங்களும் தொங்கவிட வேண்டும் அதை பார்க்கும் மக்கள் எவ்வளவு பெரிய மன்னராக இருந்தாலும் இறுதியில் எதையும் கொண்டு செல்ல முடியாது அது சும்மாத்தான் போயாக என்பதை புரிந்து கொள்வார்கள் இரண்டு நான் சம்பாதித்த பணத்தையெல்லாம் இடுகாட்டிலிருந்து சுடுகாடு வரை அள்ளி வீசுங்கள் கொட்டி வையுங்கள் தேவையானதை மக்கள் அள்ளி செல்லட்டும் என்றார் மூன்றாவதாக உலகிலுள்ள மிகப்பெரிய மருத்துவர்கள்தான் எனது உடலை பாடம் செய்து நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்றார் இதற்கு காரணம் எவ்வளவு பெரிய மருத்துவராக இருந்தாலும் மரணத்தை வெல்ல முடியாது என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக மரணம் வந்தே தீரும் என்பதை நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலகத்தார் மட்டுமல்ல மருத்துவர்களும் புரிந்துகொள்ள கொள்ள வேண்டும் என்றார் மனிதர் வாழ்க்கை என்பது தற்காலிகமானது நிலையற்றது ஒருநாள் நிச்சயம் மரணத்தை சந்தித்தே தீரும் ஆகையால் இந்த நிகழ்வின்படி ஒவ்வொரு மனிதரும் ஒன்றை புரிந்துகொள்ள வேண்டும் பணம் என்பது மனிதர் வாழ்வதற்கு தேவைதான் அதனால் மனிதர் வாழ்வதற்காக பணத்தை சேர்க்க வேண்டுமே தவிர எவ்வளவு வந்தாலும் போதாதென்ற மனம் கொண்டு பணம் பணம் என்று பிணம் திண்ணி போல அலையாமல் இருக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதரும் வாழும் காலம் பொன் போன்றது அதை சரியாக பயன்படுத்தி எவருக்கும் தீங்கு செய்யாமல் அன்புடன் அமைதியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்னதான் பூமியில் பேரும் புகழும் பணம் என்று சம்பாதித்தாலும் இறுதியில் எதையும் கொண்டு செல்லப் போவதில்லை என்பதை ஒவ்வொரு மனிதரும் புரிந்து கொள்ள வேண்டும் மன அமைதி என்பது அவரவர் மனதில்தான் உள்ளது அதற்கு அவர்கள் ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும் இதை சொல்வது யார் பெரியவரா சிறியவரா நல்லவரா கெட்டவரா எந்த ஜாதியைச் சேர்ந்தவர் எந்த மொழியைச் சேர்ந்தவர் எந்த மதத்தைச் சேர்ந்தவர் அவர் ஏழையா வசதி படைத்தவரா என்பதெல்லாம் தேவையில்லை அவர் என்ன சொல்கிறார் என்பதே போதுமானது அன்பே சிவம்